பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சிவதூர்வாசர் கோவிலில் மூன்றாவது வாரம் சனிக்கிழமை சிவன், பிரம்மா, வெங்கடாஜலபதி ஆகிய மூன்று தெய்வங்களை பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட ராயகோட்டையில் வரலாற்று சிறப்புமிக்க பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூர்வாச மலையில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு சிவதூர்வாசர் மலை மேலுள்ள சிவன், பிரம்மா, வெங்கடாஜலபதி ஆகிய மூன்று தெய்வங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மலை மீது ஏறி நடந்து சென்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மலை மீது வாகனங்கள் செல்வதற்கு சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் பக்தர்கள் பாதி வழியில் வாகனத்தை நிறுத்திவிட்டு நடைப்பயணமாக சென்றனர். சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த இந்த கோவிலுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய வந்திருந்தனர். 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முருகர் டீசர்ட் அணிந்து கொண்டு காவடி எடுத்துக்கொண்டும் பம்பை அடித்து கொண்டு நேற்று கடனை செலுத்தினார்கள். பக்தர்களின் கோரிக்கையானது சிவதூர்வாச மலைக்கு செல்வதற்கு தார் சாலையோ அல்லது சிமெண்ட் சாலையோ அமைத்து தர வேண்டும், அது மட்டுமின்றி மழை மீது கோவில் அருகில் அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றி இருக்கின்றது, குறிப்பாக கழிப்பிடம், குடிநீர் வசதி இது போன்ற எண்ணற்ற அடிப்படை வசதிகள் இன்றி பக்தர்கள் தவித்து வருகின்றனர். எனவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வேட்டியளித்துள்ளனர். மேலும் இச்செய்தியை வெளியிட்ட உதவிகரமாக இருந்த வி கிருஷ்ணன், வார்டு மெம்பர் பாஞ்சாலி நகர் ராயகோட்டை அவர்களுக்கு, விழா குழுவினர்களுக்கும் பக்த கோழிகளுக்கு பொதுமக்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். திருச்சிற்றம்பலம் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், இந்த மலையினுடைய அமைப்பு நம்ம பார்த்தோம்னா ஆதிகாலத்திலே இந்த மலை தோன்றியது. ஒரு பக்கம் மலை பார்த்தோம்னா லிங்க வடிவமாக காட்சி கொடுக்கும், அதே வேறொரு திசையில் பார்க்கணும் மனித முகமாக காட்சி கொடுக்கும், இன்னொரு புறமாக பார்க்கும்பொழுது நந்தி உட்கார்ந்திருப்பது போல் காட்சி கொடுக்கும். இந்த மலையினுடைய சிறப்பு அம்சம் நந்தி பகவான். இங்கே வந்து துர்வாச முனிவர்களிருந்து பல ஆண்டுகள் முன்னாடி தவம் செய்த இடம். இங்கே வந்து புரட்டாசி மாதம் தோறும், சனிக்கிழமை புரட்டாசி மாதம் தோறும் மூன்றாவது சனிக்கிழமை மிக சிறப்பாக இங்கே வந்து யாகம் அழுத்து சிறப்பாக பூஜை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த திருக்கோயிலுக்கு உள்ளே வந்து பிரம்மா, திருமால், சிவன் மூன்று பேரும் ஒரே இடத்திலிருந்து வழிபட்ட தலமாக இருக்கிறது. அதனால் பக்த கொடிகள் அனைவரும் கலந்துட்டு இந்த சுற்றுலாத்தலமாகவும் ஆக்கி பிறகுது. இந்த கிரிவல பாதையை சுற்றி கொண்டு நல்ல பக்தர்கள் அன்போடு வழிபாடு செய்கின்றார்கள். இங்கே வந்து ஒரு பக்கம் யானை வழி ஏறுவதற்காக ராஜா ஒரு பக்கம் படிக்கட்டுகளாக அது யானை வழித்தடம் என்றும், இன்னொரு பக்கம் வந்து குதிரை வழித்தடம் இல்லது, அது குதிரை போவதற்கும் வாகனங்கள் இருக்குல்ல அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்களாம். பக்தர்கள் வந்து எளிய முறையில் இங்கே வந்து வழிபாடு செய்வதற்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே தண்ணி வசதி இல்லை, முக்கியமாக இந்த மலை மேலே வந்து தண்ணி வசதி இல்லை, அந்த தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவங்க சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும். அதே மாதிரி மலையில் உச்சியில் வந்து பௌர்ணமி தோறும் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறாங்க, அங்கே கரண்ட் வசதி எல்லாமே இருக்காங்க, அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நல்ல சிறப்பாக வந்து அன்பர்கள்லாம் தொண்டு செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த மலை சுற்றி கிரிவல பாதை வந்து கொஞ்சம் கரடுமுடாக இருக்கிறது, அந்த கிரிவலி பாதையும் அங்கே ஏற்பாடு தரும்படி இங்கே தான் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி பக்தர்கள் எல்லாரும் வந்து இங்கே பெயர் வச்சாங்கலாம். இங்கே துர்வாச மொழி தவம் செஞ்ச இடம் இது. இங்கே வந்து ஒரு குகை இருக்கிறது, இங்கே அந்த குகைக்குள்ளே வந்து இந்த துர்வாச மொழியுடைய பாதம் இருக்கிறது, அந்த இங்கே அப்படி மாதிரி விநாயகருடைய சிற்பம் இருக்கிறது. அதே மாதிரி உள்ளே போனால் ரெண்டு ஜுனையன் இருக்கும், அதில் சிவலிங்கம், நந்தி வடிவம் இதெல்லாம் இருக்குது. அங்கே அங்கே இங்கே வேண்டுதல் நிறைவேற்றிட்டாங்களா, பெண்களுக்கு துர்வாசன் என்று பெயர் சுட்டுறாங்க, அதே மாதிரி ஆண்களுக்கு துர்வாசன் என்ற பெயரும் திருநாமத்தை எல்லாம் சுட்டுறாங்க இங்கே. அதனால் எல்லோரும் வந்து இந்த மலையை சிறப்பாக வந்து செய்து கொடுக்கும்படி, அதே மாதிரி இங்கே பஞ்சாயத்து தலைவர் துணைத்தலைவராக இருக்கிறாங்க, இவர்கள் இந்த முயற்சியெல்லாம் எடுத்தனால நல்ல முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த வழித்தடம் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்களா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்திருப்பீங்க திருமால் பிரம்மாஸ்தம், எல்லோரும் வந்து நல்ல முறையில் வந்து இங்கே மேலே வரணும். அந்த மாதிரி என்ன காதல் இந்த மாதிரி சில தீய செயல்கள்லாம் நீங்கி இது சிறப்பாக செஞ்சு கொடுக்க மட்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்னதானம் வந்து சிறப்பாக வந்து காவடி ஆட்டம், மயிலாட்டம், இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இங்கே நல்லா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஊர் மக்கள் எல்லாம் நல்லா செய்கிறாங்க. வழித்தடம் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. புரட்டாசி மாசத்துல மட்டும்தான் விசேஷமா இல்ல? பௌர்ணமி பௌர்ணமி செய்றாங்க, பிரதோஷ வழிபாடு நடக்கிறது. புரட்டாசி மாசம் 4 மாசம் சிறப்பா நடக்கும், 4 வாரமும் சிறப்பா நடக்கிறது. இந்த பிரதோஷ வழிபாடும் செய்யறாங்க, திங்கக்கிழமை வழிபாடும் செய்யறாங்க. பக்தர்கள் எல்லா நாளையும் வர்றாங்க, மேலே ஏறி வராங்க. அதனால எல்லோரும் சிறப்பு இந்த நாள்தோறும் வழிபாடு நடக்கணும்னு அங்க விண்ணப்பம் வச்சிருக்கிறோம். அதுக்கு நீர் வசதி இல்லை இங்க, இந்த நீர்க்குழாய் ஏற்றி கொடுத்தாங்களா நல்லா இருக்கும். திருச்சிற்றம்பலம் காவாய்கிணை திரளையை பொறுத்து ராயக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பேசுறேன்.
இந்த மலை வந்து ரொம்ப ஃபேமஸான மலை. இது சுற்றுலா தலமாக ராயப்பட்ட பகுதி மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் அனைத்து கிராம மக்களும் முன்னின்று செஞ்ச மட்டும்தான் இது சுற்றுலா தலமாக ஆக்க முடியும். இப்போ ஆல்ரெடி ரோடு மேலே வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. யாருன்னா மக்கள் தான், ஃபுல்லாக டோட்டல் ராயக்கோட்டில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து மக்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அன்னதானமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. வடதோடு நல்லா பண்ணணும்னா, இதை நல்லா சிறப்பாக கொண்டாடணுன்னா நிச்சயமாக எல்லா ஒத்துழைப்பும் வேண்டும். இங்கே இருக்கிற எல்லா கிராம மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ராயக்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்கெல்லாம் செயல்பட்டால் இதை சுற்றுலா தலமாக ஆக்கலாம். இங்கே இந்த ராயக்கோட்டை மலை என்னென்னா விசேஷமாக குகை இருக்குது. இந்த பக்கம் அந்த சாமி கும்பிட்ற குகையில் குளித்து நாங்கள் சின்ன வயசில் வந்து அந்த வெளி சைடு வரும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ள குகை இருக்குது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஒரு சென்டரில் ஒரு கல்கம்மா விழுந்துட்டு இருக்குது. அதனால தான் இப்போ யாரும் உள்ளே போகிறதுக்காகல. அந்த காலத்தில் மாடு ஏதோ போய் தண்ணி டெய்லி வந்து குடிச்சிட்டு போன மாடை வந்து யாரோ பின்தொடர்ந்து போனதுனால தான் அந்த சாபக்காக கல்கம்மா விழுந்துட்டு இருக்குது. அதனால் யாரும் போகிறதுக்காகல. அதனால தான் ரொம்ப விசேஷமானது இந்த தூரவாச மலை. எந்த வட்டாரத்தில் இருந்தாலும் இந்த மலைக்கு சரியான பவர். அது மட்டும் இல்லை, இந்த காவடிக்கார் பாருங்க, சொன்ன உடனே வந்து மேலே மலை மேலாம் காவடி ஆடிக்கார். காவடிக்கார் பேர் சின்னசாமி தொட்டலாம்பட்டி. அவர் அவரோட குழு அவருடைய முன்ராஜ் சொல்லுங்க, இடம்பள்ளி முன்ராஜ் காவடி ஆட்டக்காரர் அத்தனையுமே வந்து செஞ்சு கொடுத்துறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த விசேஷத்துக்கு எல்லாரும் பொருள் உதவி பண உதவி அரிசி அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து செய்யலை, அவங்க கொடுத்ததை கொண்டாந்து நாங்கள் செஞ்சு நல்லபடியாக பண்ணியிருக்கோம். அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், கொடுத்தாதவங்க குடும்பமும் நல்லா இருக்கும், ஊரும் நல்லா இருக்கணும். இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.